பெண் நிகழ்ச்சியில் ஜோதிடம் பகுதியில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜோதிடம் சம்மந்தப்பட்டதும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதும் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு சொன்னால், விரதங்கள் இருப்பது எதற்காக? நம்ம வந்து லேடிஸ் அதுவும் எஸ்பெஷலி வந்து நிறைய விரதம் இருப்பாங்க. சஷ்டி விரதம் இருப்பாங்க, மாதத்தில் வந்து கிருத்திகை என்ன விரதம் இருப்பாங்க, பௌர்ணமி விரதம் இருப்பாங்க. இப்போ விரதங்கள் பார்த்திங்கன்னா திதிகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் உகந்தது விரதங்கள். ஸோ திதியில் வந்து எந்த விரதம், திதியில் ஏற்படக்கூடிய விரதங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் ஏகாதசி என்றும் இந்த மூன்று திதிகளுமே வந்து விரதங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுவது. நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையில் வந்து விரதங்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த விசாகம் நட்சத்திரத்தில் வந்து விரதங்கள் இருப்பாங்க. ஸோ நட்சத்திரங்களில் வந்து எதற்காக விரதம் இருக்கணும், அதே போல் திதி, அதுவும் குறிப்பாக இந்த சஷ்டி திதி வரும்போதும் ஏகாதசி திதியும் வந்து ரொம்ப விசேஷமாக விரதங்கள் இருக்கக்கூடிய தினங்களாக கருதப்படுகிறது. இதில் இந்த விரதங்கள் இருப்பதனால என்ன பலன், இந்த விரதங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அவங்க வந்து எப்படி நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோம், இந்த ராசியில் அப்படின்னு சொல்கிறோமோ, அன்னைக்கு அந்த திதியில் வந்து இப்போ ரொம்ப உடல் நல குறைவாக இருப்பாங்க இல்லையா. சில பேருக்கெல்லாம் பிறக்கும் போதுலேருந்தே நோய்வாய்ப்பட்டு சில வருடங்களாக அவங்க வந்து அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க வந்து திதிகளில், அவங்க பிறந்த திதிகளில் வந்து விரதம் இருப்பது நல்லது. ஸோ இந்த விரதம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் முழு நாளும் பட்டினி இருக்கிறதோ இல்லை எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதோ அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. விரதங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இறைவனுக்கு நம்மளுடைய மனசில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தியாகம் செய்வதாகத்தான் இந்த விரதங்கள் வந்து நம்ம மேற்கொள்கிறோம். அப்போ உணவு வந்து நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இல்லையா. ஸோ அந்த உணவை வந்து நம்ம இறைவனுக்காக அன்னைக்கு நம்ம விட்டு கொடுப்பது இல்லை அர்ப்பணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து பாதி பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டயபெட்டிக்கில் வந்து ஃபுல் டே விரதம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே விரதங்களில் வந்து அப்படி பட்டினி இருந்து நம்ம வந்து தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையவே கிடையாது, அது சாஸ்திரங்களில் சொன்னதும் கிடையாது. ஸோ விரதங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மன திருப்திக்காகவும் அன்றைய தினத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தியாகம் செய்யும் பொழுதும் நமக்கு ஏதாவது ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த உடல் நலக்குறைவாக இருப்பவர்கள் வந்து அவங்க பிறந்த திதியில், இப்போ நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் விரதம் இருக்கலாம். அமாவாசை அன்னைக்கு பிறந்தீங்கன்னா அமாவாசை அன்று இருங்க. ஸோ நீங்கள் பிறக்கும் பொழுது அது என்ன திதின்னு பாருங்கள், அது உங்கள் ஜாதகத்தில் வந்து அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அமாவாசைக்கு மறுநாள் பிறந்தீங்கன்னா அது பிரதமை திதின்னு போட்டிருக்கும். ஸோ அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் என்ன பெயர் இருக்கோ, முதல் நாள் வந்து பிரதமை, அடுத்தது வந்து திதியை, அப்புறம் திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, இப்படி வரும் த்ரயோதசின்னு. பௌர்ணமி கழிச்சும் பார்த்தீங்கன்னா இதே இந்த 13 நாட்கள் வந்து வளர்ப்பிறையில் வர்றது தான் தேய்ப்பிறையிலையும் வருகிறது. ஸோ விரதங்கள் வந்து நம்ம திதிகளில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் நலம் வந்து நன்றாக இருக்க வேண்டும்னு. மற்ற விரதங்கள் இப்போ சஷ்டி விரதம் இருக்கும், கிருத்திகை விரதம் இருக்கும், இந்த மாதிரி ஸ்ரவண விரதம், திருவோணம் அன்று பெருமாளுக்காக இருப்பதை வந்து ஸ்ரவண விரதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் வந்து இருக்கக்கூடியது, முருகனுக்காக இருப்பது வந்து சஷ்டி விரதமாக இருக்கும். அதே மாதிரி பிரதோஷ காலங்களில் வந்து விரதம் இருக்காங்க இல்லையா, அது சிவபெருமானுக்காக இருக்கக்கூடிய விரதங்கள். பிரதோஷ விரதம் வந்து சில பேர் நரசிம்மருக்காக அந்த விரதம் மேற்கொள்ளுவாங்க. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லேயும் திதிகள்லேயும் மேற்கொள்கிற விரதங்கள் வந்து ரொம்ப நம்ம வந்து ஸ்ரத்தையாக, அதாவது ரொம்ப அது கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இது நம்மளுடைய விருப்பம்தான். இது கண்டிப்பாக இது இப்படி தான் விரதம் இருக்கணும், இந்த மாதிரி விரதம் வந்து பாதியில் நம்ம விட்டுட்டோம்னா அது தெய்வ குற்றம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சாஸ்திரங்களில் வந்து இது சொன்னதே கிடையாது. விரதங்கள் மேற்கொள்வது நட்சத்திரங்கள்லேயோ இல்லை திதிகள்லேயோ நம்ம மேற்கொள்வது வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் நமக்கு வந்து மனசில் வந்து, இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க உடல் நலத்திற்காக விரதம் இருப்பாங்க, சில பேர் வந்து ஏதாவது ஒரு காரியம் எடுத்துக்குவாங்க, இப்போ பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை மேற்கொள்வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மனதில் வேண்டுதல் இருந்து விரதங்கள் மேற்கொள்வதும் உண்டு. மற்றபடி சில பேர் வந்து குடும்ப நலனுக்காக எத்தனையோ விரதங்கள் வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ பெண்கள் வந்து குறிப்பாக விரதம் இருந்து தான் நமக்கு நல்லது வர வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்கள் வந்து விரதங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவங்களுடைய கிரமம் அப்படிங்கிறது வேறு,
பெண்கள் விரதங்கள் இருக்கும்போது அவங்களுடைய கிரமம் அப்படிங்கிறது வேறு. ஸோ விரதங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும், விரதம் இருந்தால்தான் இறைவன் நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. விரதங்கள் வந்து நம்மளுடைய மன திருப்திக்காகவும் நம்மளுடைய வேண்டுதலுக்காகவும் ஏற்படுகிற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த விரதங்கள் அப்படிங்கும் பொழுது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் வர நாட்களில் இந்த விரதங்கள் பற்றி நம்ம மேலும் பேசலாம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து விரதங்கள் வந்து திதிகளிலும் நட்சத்திரங்கள்லேயும் இருப்பது நல்லதா, இது எதற்காக இருப்பது அப்படிங்கிறத பற்றி பேசணும்.